ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசி தமிழ் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலை பற்றி வச்சு நான் இன்ட்ரோ கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் டிசி டிசினியா அதுக்கு பேர் வச்சோம்னா ட்ரீம் கோட்ஸ்னு. அதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கோட்ஸ். ட்ரீம் கோட்ஸ்னா என்னன்னா, நாங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கான லிங்க் போகிறேன், அதில் போய் எங்களையும் செக் பண்ணி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட மெயின் மோட்டோ என்னென்னா, மெயின் மோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெப்சைட்டையும் ஒரு வெப் அப்ளிகேஷனையும் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, ஓகேவா? அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் இல்லை இந்த சேனலில் போட போகிறோம். இப்போ வெப்சைட் டிசைன் பண்ணோம்னா நமக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னா, டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா HTML, CSS முக்கியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் நல்லாவே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப், ஜேக்வெரி, அது ஜாவாஸ்கிரிப்ட், அது நிறையா வந்துருச்சு இப்போ கரெக்டாக. ஏன்னா பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நீங்கள் பண்ணுற வெப்சைட்டும் மொபைல் ரெஸ்பான்ஸில் இருக்கணும், ஓகேவா? அதுக்காக தான் அந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ரெண்டு கேட்டகரி இருக்குது, மெயின் கேட்டகரி ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கிளைண்ட்ஸ் கொடுக்குற டேட்டாவை நீங்கள் அப்படியே போட்டு தருவீங்க, அதாவது அவங்க கொடுக்குற ஃபோட்டோஸு கண்டென்ட்லாம் அப்படியே போட்டு தருவீங்க, திருப்பி அவங்களால எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கேட்டகரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைனமிக் கேட்டகரி. இது எப்படி பண்ணி தருவீங்கன்னா, வித் டேட்டா பேஸோட பண்ணி தருவீங்க, அதாவது கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு என்ன வேணாலும் மாற்றிக்கலாம், ஓகேவா? இது இப்போ தான் டைனமிக். ஓகே, தென் ஃபஸ்ட்டு டைனமிக்னா என்னென்ன உங்களுக்கு தேவைப்படணும்னா, டிசைன் நல்லா தெரிஞ்சுருக்கணும், அதாவது இந்த HTML, CSS, இந்த ஜேக்வெரி, பூட்ஸ்ட்ராப் இதை பற்றி டிசைன், ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுற கண்டென்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சைடு, பேக் அண்ட், தென் பேக் அண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, PHP இருக்குது, MySQL இருக்குது, அது போக நீங்கள் இப்போ ரீசெண்டாக AngularJS, Node.js, React, அது நிறையா வந்துருச்சு, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுற ஏரியா. மெயினாக பார்த்தீங்கன்னா PHP, MySQL யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இதில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலோட வெப்சைட், ஓகேவா? அவ்வளோதாங்க இதுக்கான வீடியோ. நாளைக்கு என்ன போடுவாங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோ, ரெண்டாவது வீடியோ எதை பற்றி இருக்குன்னா, இது என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம், ஓகேவா? அதுக்கான அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஓகே, தேங்க்யூ.